ஸோ இந்த பிக் பாஸ் எல்லாத்தையும் புது விதமாக ட்ரை பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. நேற்றுக்கு வார்னிங் கொடுத்ததுலேருந்து எச்சரிச்சிலேருந்து எல்லாமே கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இந்த வாரத்தோட லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் டே ஒன்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போவுமே லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்னா ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டீமாக விளையாடி டீமாக பாயிண்ட் எடுத்து, ஸோ அந்த லக்ஸரி பட்ஜெட் பாயிண்ட் எல்லாரும் வாங்கி சாப்பிட்றது தான் இருக்கும். பட் இந்த சீசன் பிக் பாஸில் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு வரப்போகிற லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் எல்லாமே தனித்தனியாக விளையாடணும். ஸோ எல்லா பிளேயருக்குமே தனித்தனியாக ஏர்ன் பண்ணுற பாயிண்ட். ஸோ இப்போ இவங்க இப்போ ஒரு மகாலட்சுமின்னு வச்சுங்களேன், ஸோ அவங்க 200 பாயிண்ட் வின் பண்ணுறாங்களா, அவங்க 200 பாயிண்ட் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஓனா. ஸோ எல்லாருமே தனித்தனியாக விளையாடி அவங்க எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறாங்களோ, ஸோ அவங்க தான் அந்த பாயிண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் இந்த வாரத்தோட லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பசர் அங்கே ப்ரெஷர். ஸோ இதுதான் டாஸ்க் நேமு. இந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் வந்து ஒரு 13 பஸ்ஸர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸர் அடிக்கும்போது போய் அந்த பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ யார் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 200 பாயிண்ட்டு. ஒருவேளை அந்த பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து ஸோ அந்த தேவையில்லாத குப்பைகள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து அது கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பஸ்ஸரை அடிக்கிற வரையும் கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ யார் அதிகமாக பிரஸர் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க தான் இந்த லக்ஸரி பட்ஜெட்டில் அதிகமாக பாயிண்ட்டை வின் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பஸ்ஸர் வந்துச்சு. ஸோ அது வந்து ரெஸ்ட் ரூம் ஏரியாவில் இருக்க பஸ்ஸரு. ஸோ அந்த பஸ்ஸரை வந்து நம்ம மகேஸ்வரி ப்ரெஸ் பண்ணி ஸோ அந்த குப்பையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு 200 பாயிண்ட் ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னே இந்த டாஸ்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று 4 பேர் டைரெக்டாக நாமினேட் ஆயிருந்தாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீக் நாமினேட் ஆயிருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து ஸோ ஒழுங்காக சில பேர் வந்து அந்த ஒழுங்காக அந்த டாஸ்கை பண்ணலை, ஒழுங்காக அந்த அந்த என்னது வாழைப்பழம் பெட்டில் இருக்கு சொன்னால் நிறைய பேர் இல்லை, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. சில பேர் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, சில பேர் ஃபாலோ பண்ணல. ஸோ அதை நான் மன்னிச்சு விட்டுறேன் முத நாள்ன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் இது ரிப்பீட் பண்ணாதீங்க, ரிப்பீட் பண்ணால் ஸோ வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது காலில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார் வேக்கப் சாங் போட்ட உடனே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அசீம். ஸோ அசீமுக்கும் நம்ம பிக் பாஸ் ரைடு விட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலில் எல்லாம் சத்தம் நல்லா சவுண்டு வச்சு பாட்டு போட்டாங்க, அது உங்களுக்கு கேட்கலையா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கும் இதுதான் லாஸ்ட் டைம், இது யார் வீடு அப்படின்னு கேட்டதுக்கு அசீம் சொன்னால் நம்ம வீடு அப்படின்னாரு. உடனே பிக் பாஸ் சொன்னார், இது நம்ம வீடு இல்லை என் வீடு, ஸோ இதெல்லாம் பார்த்து ஒழுங்காக பண்ணுங்க, ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதால மன்னிச்சு விட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் இதை ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து ஏதோ ஒரு ஒரு பிளானோட தான் இருக்காரு போலுங்க. ஸோ இந்த சீசன் பிக் பாஸ் நல்லா ஹிட் ஆகணும், நல்லா ரீச் கிடைக்கணுன்றதுக்காக பிக் பாஸ் என்ன வேணாலும் பண்ணுவாருன்றதுல தெளிவாக தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி கண்டெஸ்டன்ஸும் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா ஸோ டீம் டாஸ்காக இருக்கிறது ஓகே, பட் சோலோ டாஸ்காக இருக்கும்போது எல்லாரும் அவங்களோட தனித்தன்மையை ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த முடிவு எனக்கு கொஞ்சம் நல்லதாக தான் படுது. ஸோ எத்தனை பேருக்கு இந்த முடிவு நல்லதாக இருக்குதுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் பற்றிய அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நேஷனல் ரூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.